இசை என்பது கற்றால் பாடிக்காட்டுவதன் மூலமே பயன் பெறக்கூடியது. நாங்கள் கற்றதை பாடி காட்டினால்தான் ஒரு ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்கின்ற வகையில் ஒரு மருத்துவத்தை படித்துவிட்டு டாக்டராக வேலை பார்க்காமல் இருப்பது போன்றதுதான் இசையை கற்றுவிட்டு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கொண்டு பாடாமல் இருப்பது. அதே வேளையிலே இசையை கற்றோம், அதனை பாடிக்காட்டி எங்கே பாடிக்காட்டினோம், உலகறிய பாடிக்காட்டினோம் என்று பாடும்போதுதான் அந்த இசைக்கு பெருமதி கிடைக்கின்றது. நாங்கள் கற்ற இசையினால் இந்த உலகம் மகிழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் 4 வயசு ஒரு சிறுவராக இருந்தாலும் சரி, அல்லது 40 வயசிலேதான் இசை கற்க தொடங்கி இருக்கின்ற ஒருவராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு விரும்பியபடி உங்களுக்கு ஆசை வருகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பொருந்தி வருகின்ற 80 வயசில் கூட இசையை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் தனியே கற்றுவிட்டு ஓயவில்லை, கற்றதை ஒரு சர்டிஃபிகேட்டாக மாற்றி வைத்துக்கொண்டு நாங்கள் அலுமாரிக்குள்ள அல்லது ஷோகேஸுக்குள்ள வச்சுட்டு பெருமை மட்டும் அடையவில்லை. கற்றதை வெளியே பாடி காட்டி சகலரும் அறிய உலகறிய இந்த உலகமே உங்கள் இசையினால் இனிமை பெறுவதற்கு அழகு பெறுவதற்கு நீங்கள் ஒரு பணியாற்றி கொண்டு உன்னதமான பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் ஒரு உயர்ந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த உலக மக்களுக்கு என்கின்ற வகையில் நீங்கள் என்று இந்த செவ்வியிலே கலந்து கொண்டுள்ளீர்கள். வணக்கம். வணக்கம். இன்று ஒரு ஆசிரியருக்கு அல்லது உங்கள் குருவுக்கு நீங்கள் கொடுக்கின்ற சர்டிஃபிகேட் அவார்டு அது என்னது? ஆசிரியர் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அப்போ இது என்ன? ஸ்டூடெண்ட்டே இருந்து ஆசிரியருக்கு சர்டிஃபிகேட். இந்த உலகிலேயே மிக உயர்ந்த அவார்டு, மிக உயர்ந்த சர்டிஃபிகேட் ஒரு ஆசிரியருக்கு மாணவரிடமிருந்து கிடைப்பது மட்டும்தான். ஒரு மாணவரிடமிருந்து ஆசிரியருக்கு கிடைக்கின்ற அவார்டை விட ஒரு உயர்ந்த அவார்டு, அதை விட ஒரு உயர்ந்த சர்டிஃபிகேட் இந்த உலகில் ஒரு டிகிரி முடித்தா என்ன இசையில், எம்ஏ எம்ஃபில் முடித்தா என்ன, பிஹெச்டி டாக்டரேட் இன் மியூசிக் முடித்தால் என்ன கிடைக்காது. அந்த அளவு உயர்வானது இன்று நீங்கள் உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க இருக்கின்ற அவார்டு. அப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குற போது என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு எப்படி சர்டிஃபிகேட் தருவார்? எல்லாத்தையும் அணு அணுவாக கவனித்து அதில் ஒரு சின்ன பிழை விட்டால் கூட அதுக்கெல்லாம் மார்க்ஸ் குறைச்சி செய்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் மார்க்ஸை கூட்டி இப்படி ஒரு சரியாக தரத்தை அளந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆசிரியர் தருவார், வழங்குவார். அதே போலத்தான் நீங்களும் என்று இதிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு உண்மையான பதிலை, உங்கள் நெஞ்சை தொட்டு உண்மையான சரியான பதிலை நீங்கள் சொல்வதன் மூலமே உங்களுடைய ஆசானுக்கு நீங்கள் சரியான ஒரு அவார்டை, சர்டிஃபிகேட்டை, மிக உயர்ந்த அந்த ஒரு விருதை நீங்கள் உங்களுடைய ஆசிரியருக்கு அளிக்க இருக்கின்றீர்கள். அந்த வகையில் இதில் கேட்குற விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லலாம். கட்டாயம் பதில் எல்லா கேள்விகளுக்கும் சொல்லியாக வேண்டும் என்பதே இல்லை. அல்லது இதற்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது, அடுத்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன், இப்படி கூட சொல்லலாம். அப்போ இன்றைக்கு உங்களை அறிமுகம் செய்யுங்கள். உங்களது பெயர் என்ன? எனது பெயர் சிவா ஷான். எந்த நாட்டிலிருந்து நீங்கள் இசையை கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள்? நான் ஜெர்மன் நாட்டிலிருந்து இசையை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். நல்லது. உங்களினுடைய
அப்பா அம்மா பெயர் அதை வந்து ஒருக்கா எங்களுக்கு சொல்ல முடியுமா? எனது அப்பாவின் பெயர் சிவலிங்கம். எனது அம்மாவின் பெயர் சொர்ணம். நீங்கள் இசை கற்பதற்கு நீங்களாக விரும்பி வந்தீங்களா, அல்லது உங்களினுடைய அப்பா அம்மா இசையை கற்றால் நல்லது, கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதினாலே இசை கற்க வந்தீர்களா? எனது விருப்பத்தின் பேரிலே தான் நான் இசையை கற்றுக்கொள்ள வந்தேன். இசையை கற்ற விதத்தில் அல்லது ஒரு இசையாளனாக வெளியில் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது, அதாவது ஒரு இசை ஆசிரியராகவோ ஒரு இசை கச்சேரி இசை நிகழ்வுகளை நடத்துபவராகவோ உங்களினுடைய பெற்றோர் அல்லது உங்களினுடைய மூதாதையர்கள் உங்களுடைய அம்மம்மா அம்மப்பா அப்பப்பா அப்பம்மா இப்படி உங்களுடைய பரம்பரையில் யாராவது இருந்திருக்கிறார்களா, அதாவது நீங்கள் இசை பரம்பரையில் வந்தவரா அல்லது அப்படி இல்லையா? அப்படி இல்லை. நீங்கள் யாரிடம் இசை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் டாக்டர் தர்சனனிடம் இசை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். நல்லது. நீங்கள் இசையை உங்களோட ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொண்டு இருக்கும் போது நீங்கள் விரும்பின பாட்டை கேட்டு உங்களோட ஆசிரியர்கிட்ட கற்பீங்களா, அல்லது உங்களோட இசை ஆசிரியர் தான் விரும்பின பாட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரா? இரண்டும் தான். அடுத்த விஷயம் என்ன என்றால், உங்களுடைய இசை ஆசிரியர் நீங்க பாடைக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இல்லையா, அதாவது சில வரிகளை உச்சரிக்கிறதுலையோ அல்லது சில அதை டியூனோட அல்லது ஒரு தாளத்துக்குள்ள சரியா பாடுறதுலையோ நீங்கள் சில வழியில் நிறைய தடவைகள் தவறுகளை விட்டிருக்கலாம். அப்போ அப்படி தவறுகளை நீங்கள் விடும்போது உங்களினுடைய ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்லி தருவாரா, அல்லது சரி நீங்களே இதை சரி பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த வரிக்கு போயிடுவாரா, அது எப்படி? அப்படி நீங்கள் பிழை விடுமுற போது எத்தனை தடவைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் படிப்பிச்சதில் ஒரே வரியை நீங்கள் பிழை வர்ற போது எத்தனை தடவைகள் அவர் திரும்ப திரும்ப அதை சொல்லி தந்திருப்பார்? அவர் மேலதிகமான தடவைகள் திரும்ப திரும்ப சொல்லி தந்திருக்கிறேன். நீங்கள் இப்படி பிழைகளை விடுகிற போது அவருடைய ஆசிரியருடைய ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதாவது உங்களை பார்த்து முறைப்பாரா அல்லது திட்டுவாரா, அவங்களை என்ன இது கூட தெரியாதா அப்படின்னு பேசுவாரா, அல்லது முகத்தில் எதையுமே காட்டாமல் பேசாமல் இருப்பாரா, அல்லது ஸ்மைல் பண்ணிக்கொண்டு புன்முறுவலுடன், அதாவது ஒரு உங்களை வரவேற்கும் முகமாக அப்படி இருப்பாரா? நீங்கள் பிளவுற போது நல்லா பாடுற போது கேட்கல, நீங்கள் ஒரே வரியில் திரும்ப திரும்ப பிளவுற போது உங்களினுடைய ஆசிரியர்ந்த முகம் முகபாவனை அவற்றை உடல் மொழி பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வாறு தோன்றும்? அவர் சிரித்து கொண்டு தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பார். ஆம், இதிலே இசையை பற்றிய உங்களுடைய இசை கல்வியை பற்றிய இந்த இன்டர்வியூவை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் போது இதிலே சில வேளையில் உங்களுக்கு 4 வயசாக கூட இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லும் அந்த ஆளுமை இனிமேல் தான் வளர வேண்டும் அப்படி என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு பதிலாக உங்களோட பேரண்ட்ஸை அல்லது உங்களோட சகோதரர்களை வந்து அல்லது உங்களோட ரிலேஷன்ஸ் உங்களோட சித்தி சித்தப்பா மாமா மாமி இப்படி யார் என்றாலும் உங்களுக்காக இதிலே பதில் சொல்ல வைக்கலாம். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எத்தனை வயசில் இருந்து இசையை இந்த ஆசிரியர்கிட்ட கற்று வருகின்றீர்கள்? நான் சமீப காலமாகத்தான் இருந்து கற்று வருகின்றேன். இதற்கு முன்னர் நீங்கள் வேறு ஆசிரியர்களிடம்
இசை கற்றதுண்டா, அல்லது இந்த ஆசிரியரிடம் தான் நீங்கள் முதன் முதலாக உங்களினுடைய இசை பயிற்சியை ஆரம்பித்தீர்களா? நான் இந்த ஆசிரியரிடம் தான் முதன் முதலாக இசை பயிற்சியை ஆரம்பித்தேன். இந்த இசை ஆசிரியரை நீங்கள் நேரடியாக, அதாவது இணையத்துக்குள்ளால் இல்லாமல், இந்த வீடியோ காலிங்கில் இல்லாமல் நேரடியாக சந்திச்சிருக்கிறீங்களா? இல்லை. இந்த இசை ஆசிரியரை ஒருவேளை நீங்கள் இந்த ஆசிரியருக்கு இருக்கிற நாட்டுக்கு வருகை தந்தால் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளீர்களா, அல்லது சந்தித்தாலும் பரவாயில்ல விட்டாலும் நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி என்று நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அவரை சந்திக்க வேண்டும் ஆவலில் தான் இருக்கிறோம். நல்லது. இப்போ நீங்கள் ஒரு வகுப்பில் படித்ததை அடுத்த வகுப்பில் கட்டாயம் பாடிக்காட்ட வேண்டும் என்று ஆசிரியருக்கு பாரா, அல்லது பாடிக்காட்ட முடிஞ்சதை பாடிக்காட்டுங்கோண்டு கேட்பாரா? பாடிக்காட்ட முடிஞ்சதை பாடிக்காட்டுங்கோண்டு தான் கேட்பேன். சரி, ஒருவேளை இந்த வகுப்பில் படித்ததை அடுத்த வகுப்பில் பாடிக்காட்ட உங்களுக்கு ஒரு வரி கூட முடியுதில்லை, ஒரு வரி கூட, ஒரு பாட்டையும் முழுதாக படித்தாச்சு முதல் வகுப்பில், இந்த வகுப்பில் ஒரு வரி கூட உங்களுக்கு பாட முடியதில்லை. இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, இப்படி ஒரு நிலைமை வரும்போது உங்களோட ஆசிரியர் என்ன செய்வார்? உங்களை திட்டுவாரா, அதாவது பேசுவாரா, சத்தம் போடுவாரா உங்களோட, அல்லது முறைச்சு பார்ப்பாரா? இல்லை. அல்லது ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்பாரா? அல்லது இப்படி எதுவுமே கடிந்து கொள்ளாமல், எதையுமே வற்புறுத்தாமல் உங்களுக்கு திரும்பவும் முதல்ல இருந்து அந்த பாட்டை சொல்லித்தருவார்? அவர் கடிந்து கொள்ளாமல் திருப்பியும் அந்த பாட்டை சொல்லித்தருவார். முதல் வகுப்பில் நீங்கள் இந்த ஆசிரியர்கிட்ட என்ன படிச்சீங்கள்? சினிமா பாட்டு படிச்சீங்களா, சினிமா சாங், அல்லது ஒரு தேவாரம், அப்படி திருமுறைகளை, தேவாரம் திருவாசகம் இப்படி அது படிச்சீங்களா, அதாவது அல்லது சாமி பாட்டு படிச்சீங்களா, பக்தி பாடல், அல்லது சரிகம பதனிசை எப்படி சுரங்களை, சுர வரிசைகளை எப்படி படிச்சீங்களா? சினிமா பாடலைத்தான் படித்தோம். நீங்கள் இந்த இசை ஆசிரியரிடம் கற்று ஏதாவது எக்ஸாம் செய்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி இதுவரைக்கும் இருக்கிறீர்களா? இனிமேல் அப்படி செய்து வாங்குகின்ற எண்ணத்துடன் இருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக நான் படிக்கவில்லை, நான் நன்றாக பாடுவதற்காகத்தான் படிக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கின்றேன், அதுவே எனக்கும் என் குடும்பத்தினர் அதை கூட அப்பா அம்மாக்கும் திருப்தியாக உள்ளது, சாட்டிஸ்ஃபைடு அப்படி என்று நினைக்கிறீங்களா? ஓ, நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இறுதியாக, ஆனால் இறுதியாக என்றதால் இது குறைந்த கேள்வி அல்ல, உங்களுக்கு உங்களினுடைய இசை ஆசிரியரை எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்குமா, இவ்வளவு பிடிக்குமா, இவ்வளவு, 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 இவ்வளவு பிடிக்குமா? நூற்றுக்கு நூறு. இந்த நன்றிகள், வணக்கங்கள்.